Hi friends, welcome to Agathiyan Ori Design. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கிளாஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் செயின் ஸ்டிச்சே சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து நம்ம நார்மல் சீவிங் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் செயின் ஸ்டிச்சே டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் பார்த்தோம். மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பேசிக் செயின் ஸ்டிச்சே சில்க் த்ரெட்டில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கான கிளாஸில் பார்க்க போகிறோம். எப்போவுமே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது டபுள் த்ரெட்டாக தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதனால் எந்த ஒரு கலர் வாங்கினாலுமே டபுள் டபுளாக வாங்கிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து சிங்கிளாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, த்ரெட் வந்து கட் ஆகிடும். அதனால் வந்து டபுள் த்ரெட்டாக தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம முன்னாடி கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணிட்டோம், அடுத்தது வந்து ஜரி த்ரெட்லேயும் எப்படின்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்டில் பார்க்க போகிறோம். எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஜரியும் சில்க் த்ரெட்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த கலர் எடுத்தாலுமே டபுள் நூல்கண்டு எடுத்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல்கண்டு தான் இருக்குது அப்படின்னா நம்ம தையல் மிஷினில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா பாபின், அந்த பாபினில் வந்து ஃபுல்லாக வந்து த்ரெட் வந்து சுற்றி வச்சுக்கலாம். சுற்றிட்டு கூட நம்ம டபுள் த்ரெட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாபினில் வந்து நம்ம சுற்றி வச்சுக்கிறத விட எந்த கலர் நூல்கண்டு வாங்கினாலும் டபுளாகவே வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நூல்கண்டு தான் இருக்குது அப்படின்னா நம்ம த்ரெட்டை வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும் போது செயின் ஸ்டிச் தான் ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ அளவுக்கு நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ண போகிறோன்னு, அந்த அளவுக்கு த்ரெட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு த்ரெட்டை டபுள் த்ரெட்டாக எடுத்து கட் பண்ணிவிட்டு நாட் பண்ணிட்டுக்கலாம். கட் பண்ணிட்டேன் த்ரெட்டு. த்ரெட் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கு இல்லையா த்ரெட்டு, ரெண்டு சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ரெண்டு சைடையும் வச்சு நாட் பண்ணிக்கலாம். த்ரெட்டோட ஓப்பனில் நாட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது இதில் நாட் பண்ணிவிட்டு அப்புறம் பேசிக்காக நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம் இல்லையா அது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் நாட் பண்ணிட்டேன். ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் டிசைனுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு லென்த்து வேணுங்கிறது வந்து நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியாது. அப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நூல்கண்டு இருந்தே தான் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்துகிட்டு கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது எந்த அளவுக்கு லென்த்துக்கு வேணுங்கிறது வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா டிசைன் போடும்போது பாதியிலே உங்களுக்கு நூல் வந்து காலி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டபுள் நூல்கண்டாகவே வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாபினில் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்து கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்ட அப்புறம் இதில் கண்டிப்பாக வந்து த்ரெட் வந்து வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நிறைய த்ரெட்டும் வேஸ்ட் ஆகும். அப்படி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஒன்று வந்து போபினில் சுற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த கலர் நம்ம வாங்கினாலும் இந்த மாதிரி டபுள் டபுளாக வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்லேயே சிங்கிள் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து சிங்கிளில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் போக போக டபுள் த்ரெட்டில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும் போது தான் டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு மட்டும் சிங்கிள் த்ரெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் சிங்கிள் த்ரெட் வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்.
அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கடுத்து த்ரெட்டோட எட்ஜில் நாட் பண்ணிக்கலாம். நார்மல் சீவிங் த்ரெட் ஜரி த்ரெட்டை விட சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் விடாமல் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நிறைய டைம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட வந்துடும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நம்ம வந்து நீடில் போட்டு இழுக்கும்போது பார்த்திங்கன்னா இது பிரிஞ்சு வரும் நிறையா. அதனால் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து அதிகமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் போடுறதுக்கு. இப்போ வந்து எட்ஜில் வந்து நாட் பண்ணிட்டேன். நாட் பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் ஹேண்டில் வந்து த்ரெட் வச்சுட்டேன். வச்சுட்டு நம்மளோட ஃப்ரேம்க்கு கீழே இந்த கை வச்சுக்கலாம். இப்போ வந்து த்ரெட்டோட ஹேண்ட் வந்து ஃப்ரேம்க்கு கீழே இருக்குது. எஜில் நாட் பண்ணியிருக்கோம். இந்த நாட் வந்து இப்போ கிளாத்தோட லாக் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு நீடில் வந்து பஞ்ச் பண்ணும்போது நான் வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸில் சொல்லியிருப்பேன், ஸ்டிச் போடும்போது எந்த டைரெக்ஷனில் நம்ம வரமோ அந்த சைடு ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஹூக் இருக்கணும். நான் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்துட்டேன். த்ரெட்டை எடுத்துகிட்டு கிளாத் கிட்ட வந்ததும் நாட் ரிலீஸ் பண்ணோன்னே கிளாத் கிட்ட லாக் ஆகிடுச்சு. அடுத்து பஞ்ச் பண்ணி நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கனால ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ஸ்டிச் போடும்போது ரொம்பவும் பொறுமையாக போட்டுக்கோங்க. நீங்கள் வேகமாக இது ட்ரை பண்ணிங்கன்னா த்ரெட் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாகவே அது கட் ஆகிடும். செயின் ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து த்ரெட்டை வந்து ரொம்ப இழுத்து பிடிக்காமல் கொஞ்சம் லூஸாகவே பிடிச்சிங்கன்னா தான் ஸ்டிச் வந்து கரெக்டாக நல்லா வரும். அதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது அடுத்த லூப் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணிவிட்டு எடுக்கிற இடத்துலேருந்து தான் த்ரெட்டை வந்து கரெக்டாக மேலே எடுக்கணும். அப்போ தான் வந்து அது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நாட் பண்ண போகிறேன். நாட் எப்படி பண்ணுறதுங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ வந்து என் நாட் பண்ண போகிறேன். நாட் பண்ணும்போது நம்ம எங்கே வந்து நாட் பண்ண போகிறோமோ அதோடய லூப்பை வந்து பெருசாக்கிட்டு அந்த லூப்புக்குள்ளேருந்தே நீடில் விட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து த்ரெட் எடுத்துப்போம். த்ரெட் எடுக்கும்போது பொறுமையாகவே எடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வரும். இப்போ வந்து அடுத்ததோட லூப்பை எடுத்து பெருசாக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த லூப் வந்து சின்னதாகிடும். இப்போ நம்ம ரெண்டாவதாக எடுத்தோம் இல்லையா லூப், அதுலேருந்தே நீடில் விட்டு ஃபஸ்ட்டு சின்னதான லூப்பை வந்து நீடில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்த த்ரெட்டை வந்து கீழ் வழியாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடுச்சு. நீங்கள் கீழே இழுக்கிற வரைக்குமே நீடிலேருந்து இந்த லூப்பை வந்து விடக்கூடாது. விடாமல் இருந்தால் தான் கீழே வந்து த்ரெட் இழுக்கும்போது நம்ம கிளாத்தில் வந்து லாக் ஆகும், நாட் விழும். நாட் விழுந்துருச்சு. இந்த த்ரெட்டு தெரியாமல் இந்த லூப் வந்து தெரியக்கூடாது. நம்ம டிசைன்லலாம் பண்ணும்போது இந்த லூப் வந்து வரக்கூடாது. அது வராமல் இருக்கிறதுக்கு கிட்டக்கே வந்து நம்ம வந்து நாட் பண்ணிக்கணும். இப்போ இந்த வந்த லூப்பை வந்து கீழ் வழியாக நீடில் விட்டு எடுத்துக்கலாம். எங்கே லூப் இருக்கோ அது பக்கத்தில் நீடில் விட்டு நம்ம நீடலால் லூப்பை வந்து கீழ் வழியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து லூப் தெரியாமல் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட்டில் வந்து எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது மட்டும் சிங்கிள் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எப்போவுமே நம்ம வந்து டபுள் த்ரெட்டில் தான் ஒர்க்லாம் பண்ண போகிறோம். அதனால் வந்து அடுத்து வந்து டபுள் த்ரெட்லேயே ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட்டு அதாவது ரெண்டு நூல்கண்டு ஒரே கலரில் ரெண்டு நூல்கண்டு எடுத்திருக்கேன். அதோட எஜ் ரெண்டு நூல்கண்டோட த்ரெட்டையும் எஜ்ஜில் வந்து நாட் பண்ணிக்கலாம். நாட் எப்போவுமே சிங்கிள் நாட்டாக போடக்கூடாது. ஒரு மூணுலேருந்து நாலு நாட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் கீழே வந்து லாக் பண்ணும் போது இந்த கிளாத்துக்கு மேலே வராமல் இருக்கும். சிங்கிள் நாட் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம வந்து நீடிலேருந்து எடுக்கும் போது லாக் ஆகாமல் நாட்டும் மேலே வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நாட்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா கிளாத்தில் வந்து கீழேயே லாக் ஆகிடும். இப்போ வந்து த்ரெட் வந்து நாட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கையில் வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்படின்னு பார்க்கணுன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நான் வந்து எப்படி த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் போட்டிருப்பேன். இப்போ வந்து த்ரெட் வந்து நாட் பண்ணியாச்சு, ஃப்ரேமுக்கு கீழே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் த்ரெட்டில் வந்து செயின் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு மேலே எடுத்துட்டேன், கீழே இருக்க நாட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். சிங்கிள் த்ரெட்டில் போட்டதை விட டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே டைமில் வந்து கீழேருந்தும் ரெண்டு த்ரெட்டு சேர்த்து எடுக்கணும் நீடில். நீங்கள் சிங்கிள் த்ரெட் மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு த்ரெட் வந்து கட் ஆகிடும். நீங்கள் வந்து அதே மாதிரி கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம பஞ்ச் பண்ணுறோம், நீடில் பஞ்ச் பண்ணி கீழே போய் த்ரெட் எடுக்கிறோம் இல்லையா, லெஃப்ட் ஹேண்டில் வந்து நீடிலில் வந்து த்ரெட்டு சுற்றுறோம் இல்லையா, அது சுற்றும் போது நீங்கள் வந்து நல்லா கவனித்து பார்த்துக்கணும். ரெண்டு த்ரெட்டும் சேர்த்து தான் நம்ம நீடில் கீழே சுற்றுறமான நீங்கள் அது கவனித்து பார்த்துக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட் மட்டும் நீடில் சுற்றி எடுப்பீங்க. அப்படி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது எடுக்கும் போது பக்கத்தில் இருக்க த்ரெட் வந்து சிக்கிட்டு ரெண்டு த்ரெட்டுமே அறுந்துடும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் போடும்போது எப்போவுமே ரெண்டு த்ரெட்டுமே நீடில் வந்து சுற்றுதான்ங்கிறத வந்து கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த த்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து த்ரெட்டும் அறுவாமல் கரெக்டாக வரும். நம்ம வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி தான் டிசைன்ஸ்லாம் பண்ண போகிறோம். சிங்கிள் த்ரெட்டில் வந்து எப்போவுமே பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டபுள் த்ரெட்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நாட் பண்ண போகிறோம். நாட் பண்ணும்போது எங்கே நாட் பண்ணுறோமோ அதோட லூப்பை வந்து பெருசாக்கிட்டு ரெண்டு த்ரெட்டுமே கண்டிப்பாக இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. நாட் பண்ணும்போதும் டபுள் த்ரெட்டும் சேர்த்து தான் நாட் பண்ணணும். இப்போ வந்து லூப்பை எடுத்துட்டேன், பெரிய லூப்பாக எடுத்துகிட்டு அந்த லூப்புக்குள்ளேருந்தே நீடில் விட்டு கீழேருந்து டபுள் த்ரெட்டாகவே சேர்த்து எடுத்துகிட்டு வரணும். டபுள் த்ரெட் எடுத்துட்டேன், அதை வந்து அந்தோட லூப்புக்குள்ளேருந்தே மேலே எடுத்துகிட்டு வரேன். நம்ம வந்து இந்த லூப் வந்து பெருசாக்கும் போது ஃபஸ்ட்டு லூப் வந்து சின்னதாகிடும். எடுத்துட்டு இந்த சின்னதான லூப்பை வந்து ரெண்டு த்ரெட்டையுமே சேர்த்து நீடில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே த்ரெட் எடுத்தீங்கன்னா நாட் விழுந்துடும். அவ்வளோதான், இந்த லூப்பை வந்து கீழ் வழியாக நம்ம எடுத்துக்கலாம். டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு மேலே பார்த்தீங்க. இப்போ ஃப்ரேமுக்கு கீழே நீடில் எப்படி ரெண்டு த்ரெட்டையும் சுற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ எப்பவும் போல் மேலே வந்து நீடில் பஞ்ச் பண்ணிட்டேன். பஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு த்ரெட்டையுமே நீடிலில் சுற்றிட்டு மேலே இழுக்கிறேன். இழுக்கும்போது நம்ம நாட் பண்ணது வந்து கிளாத்தோட லாக் ஆகிடுச்சு. நம்ம எப்பவும் போல் ஸ்டிச்சஸ் போடும்போது நீடில் விட்டு த்ரெட் எடுக்கும்போது நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டியது வந்து ரெண்டு த்ரெட்டுமே நம்ம கையில் இருக்கான்னு கவனிச்சிக்கணும். இப்போ வந்து நான் நீடில் விட்டுட்டேன். விட்டுட்டு டபுள் த்ரெட்டுமே ஒன்றா தான் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றிக்கலாம். சுற்றிட்டு மேலே த்ரெட்டை எடுத்துக்கலாம். த்ரெட்டு சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நீடில் சுற்றும் போது ஒரு சுற்று தான் சுற்றணும். சுற்றிட்டு மேலே எடுக்கலாம். ஃப்ரேமுக்கு கீழே நீடில் எப்படி த்ரெட் வந்து சுற்றி மேலே எடுக்கிற வீடியோ வந்து கிளாஸ் டூவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி கிளாஸில் சில்க் த்ரெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க அகத்தியன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.